Dear guys, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 10th ஸ்டாண்டர்டுடைய ஃபிசிக்ஸில் யூனிட் 2 இருக்க ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற லெசனில் பேஜ் நம்பர் 24 உள்ள 2.16 அப்படிங்கிற எக்ஸசைஸில் ஹியூமன் ஐன் இருக்குது. ஸோ அந்த ஐஸை பற்றி தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஐஸ் தான் வந்து நம்ம ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு, அதாவது இந்த உலகத்தையே பார்க்குறதுக்கு ஒரு மெயினாக இருக்குது. ஸோ இந்த ஐஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஓகே, ஹியூமன் ஐஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹியூமன் ஐஸில் வந்து ரொம்ப வேல்யூபிள் அண்ட் சென்சிட்டிவ் ஆர்கானுமே சொல்லலாம். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து நம்ம எதாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு, ஓகேவா, விசிபிலிட்டி, ஓகேவா. தே ஆர் த கேட்வே ஆஃப் த கேட்வே டு த வண்டர்ஃபுல் வேர்ல்டு. நம்ம ஒரு அழகான உலகத்தை பார்க்கறதுக்கான ஒரு முதல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்க்கு தான். ஓகே, இப்போ நாம ஐஸ் எதுக்காக எதுக்கு தேவைப்படுது, எதுக்காக வேணும் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐஸ், ஸோ ஐபால் இஸ் அப்ராக்சிமேட்லி ஸ்பெரிக்கல் இன் ஷேப். இது வந்து ஸ்பெரிக்கல் இன் ஷேப் தான் இருக்கும். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் ஸ்பெரிக்கல் இன் ஷேப் வித் அ டயாமீட்டர். இது என்ன டயாமீட்டர் இருக்குன்னா 2.3 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கு. ஓகே, இட் கேன் கன்சிஸ்டட் ஆஃப் டஃப் மெம்பரைன் கால் ஸ்க்ளீரா. ஸோ ஸ்க்ளீரா அப்படிங்கிறது வந்து ஒரு அவுட்டர், அது நம்மளுடைய ஐக்கான ஒரு அவுட்டர் லைன் மாதிரி தான் அது. ஸோ இங்கே உங்களுக்கு டயக்ராமில் காட்டு பாருங்கள், உங்களுக்கு இன்னமே புரியும். ஸோ இதுதான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்களே அதுதான் வந்து ஸ்க்ளீரா. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐபாலில் கன்சிஸ்டான ஒரு ஃபர்ஸ்ட் மெம்பரேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் ப்ரொடெக்ட்ஸ் த இன்டர்னல் பார்ட் ஆஃப் த ஐ. ஸோ இது இந்த ஸ்க்ளீரா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட இன்டர்னல் பார்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த இது இருக்குது. ஸோ இதை ஸ்க்ளீரா உள்ள இருக்க இன்டர்னல் பார்ட்ஸை எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்க்ளீரா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே, ஓகே, இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஐஆர். நம்மளுக்கு நம்மளோட ஹியூமன் ஐயில் இருக்க இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், ஓகேவா. ஸோ ஐயில் இருக்க பார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ க்ளாரினா, அதுக்கப்புறம் எரிஷ், அதுக்கப்புறம் பியூப்பிள், ரெட்டினா, ஐலென்ஸ், சீலியர் மசில்ஸ், இது மட்டும்தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஐஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்ஸு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். திஸ் இஸ் த தின் அண்ட் த டிரான்ஸ்பரண்ட் லேயர், ரொம்ப தின்னான லேயர், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்டான லேயரு. இதுதான் வந்து ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐபால். நம்ம ஐஸை வந்து ஐ பால் தான் சொல்லுவோம், ஏன்னா அது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் ஸ்பெரிக்கல் ஷேப்பில், அது நம்ம ஐ பால் தான் சொல்லுவோம், ஓகேவா. அந்த ஐ பாலோடைய ஒரு ஃப்ரண்ட் சர்ஃபேஸில் ரொம்ப தின்னான டிரான்ஸ்பரண்டான பார்ட் தான் வந்து கார்னியா அப்படிங்கிறது. இது வந்து அதான் அந்த இந்த டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த தின் லேயர் வந்து இதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபுல்லாக சுற்றி இருக்காது, இங்கே லைட்டாக அந்த ஸ்டார்ட் அந்த கரெக்டாக நம்ம பார்வை இருக்குல்ல அங்கே தான் இருக்கும் அது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து ரொம்ப மெயினானது, மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் வந்து கொஞ்சம் இந்த தின்னாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால நமக்கு ஈஸியாக விசிபிளாக இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட், வென் லைட் என்டர்ஸ் த்ரூ த கார்னியா இட் ரியாக்ட்ஸ் ஆர் பெண்ட் த லைட் ஆன் டு த லென்ஸ், ஓகேவா. இப்போ நம்ம டேரெக்டாக சன்லைட்டில் பார்க்குறோம், நம்மளால் பார்க்கவே முடியாது, அது வந்து கொஞ்சம் அது நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா அது ஓவர் பிரைட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த இதில் அதாவது இந்த கார்னியாவில் படும்போது அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், வேறு பக்கம் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், இல்லை அது பிளெண்ட் டு த லென்ஸ்க்கு பண்ணிடும். ஓகே, இப்போ அவ்வளோதான் கார்னியா. நெக்ஸ்ட்டு நம்ம இரிஷ் பார்க்கலாம். இரிஷ் அப்படிங்கிறது வந்து இரிஷ் இட் இஸ் ஃபவுண்டர், இட் இஸ் கலர்டு பார்ட் ஆஃப் த ஐ. இது வந்து நம்ம கலர்டு பார்ட் ஆஃப் த ஐ, நம்ம ஐயில் வந்து ஒரு கலர்டு பார்ட் இருக்குல்ல, அதுதான் அது அவங்க சொல்கிறாங்க. ஸோ இரிஷ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிளாக் கலரில் இருக்கும்ல, ஸோ அதுதான் அது. இட் மே பி ப்ளூ, ப்ரௌன் ஆர் க்ரீன் இன் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம லென்ஸ் கலர்லாம் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எவ்ரி பர்சன் ஹாஸ் அ யூனிக் கலர் பேட்டர்ன் அண்ட் டெக்ஸ்சர், அது ஒவ்வொருத்துக்குமே தனித்துவமாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு பிளாக் கலர் லென்ஸ் இருக்கும், ஒருத்தங்களுக்கு ப்ளூ கலர் லென்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும், அதோட டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகும், அதோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். அதனால் ஒவ்வொருத்துக்குமே தனித்தனி லென்சஸ், அதாவது ஒவ்வொருத்துக்குமே தனித்தனி இரிஷ் இருக்கும். ஸோ இந்த இரிஷ் வந்து கண்ட்ரோல்ஸ் அமௌண்ட் ஆஃப் லைட் entering into the pupil like a camera aperture, ஓகேவா. இப்போ எப்படின்னா வந்து அது நம்ம ஓவராக சன்லைட் படுதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ஓவராக லைட்டிங் படுதுன்னா அந்த கார்னியா அதை தாண்டியும் இந்த இரிஷ்குள்ளே வந்துருச்சுன்னா இப்போ இந்த இரிஷில் இருந்து இந்த பியூப்புளுக்கு போகாமல் தடுக்கிறது தான் இந்த இரிஷ், ஓகேவா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க.
ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூப்பிள் பியூப்பிள்ங்கிறது வந்து இட் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் த இரிஷ் ஓகேவா இரிஷோடைய சென்டர் பார்ட் ஐபாலோடைய சென்டர் பார்ட் கிடையாது இரிஷோட சென்டர் பார்ட் தான் பியூப்பிள் இது வந்து இட் இஸ் த பாத்வே ஆஃப் த லைட் டு ரெட்டின் இட் இஸ் த பாத்வே இதுக்கு தான் வந்து அந்த லைட்ஸ் லைட்லாம் போகுது இல்லை ரெட்டினுக்கு போகிறது லைட்ஸ் அந்த ரெட்டினுக்கு போகக்கூடிய லைட்ஸுக்கு இந்த பியூப்பிள் தான் ஒரு பாத்வே பியூப்பிள் வழியாக தான் இந்த லைட்ஸ்லாம் ரெட்டனுக்கு போகும் ஸோ இங்கே இங்கே பாருங்கள் இந்த பியூப்பிள் வழியாக தான் அந்த லைட்ஸ்லாம் வந்து ரெட்டனுக்கு போகும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ரெட்டன் திஸ் இஸ் த பிளாக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ இட் இஸ் த மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் த ஐ ஹியூமன் ஐ ஆன் விச் த ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு பிளாக் கலரில் ஒரு இது இருக்கா ஒயிட் அண்ட் பிளாக் தான் நம்ம ஐஸு அந்த பிளாக் கலர் அப்படிங்கிறது தான் வந்து ரெட்டினியா அப்படிங்கிறது தான் பிளாக்கும் ஸோ இது வந்து ரொம்ப மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ ஐயில் இருக்கிற மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் பார்த்திங்கன்னா ரெட்டினா அது வந்து பிளாக் கலரில் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து இதனால தான் ஃபார்ம் ஆகும் ரியல் ஆகட்டும் இல்லை இன்வெர்டட் இமேஜ்னாலும் ரெட்டினால தான் ஃபார்ம் ஆகும் நெக்ஸ்ட் ஐஸோட ஐ லென்ஸ் பார்க்கலாம் ஸோ இது வந்து ஐ லென்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ ஐயோட லென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இது இட் இஸ் வந்து கன்வெக்ஸ் இன் நேச்சர் ஓகேவா இது வந்து கன்வெக்ஸ் இது வந்து ரியல் இமேஜை தான் க்ரியேட் பண்ணும் ஸோ நீங்கள் கான்கேவ் லென்ஸ் அண்ட் கன்வெக்ஸ் லென்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம சீரியல் மசில்ஸ் பார்க்கலாம் சீரியல் மசில்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து ஐ லென்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பிட்வீன் த சீரியல் மசில்ஸ் இப்போ ஐயோட லென்ஸ் வந்து சீரியல் மசில்ஸிற்கு இடையில தான் அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஆகிக்கும் இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ நம்மளுடைய ஃபோக்கல் லென்த் ஐக்கும் ஒரு ஆப்ஜெக்டுக்கும் இருக்கிற ஃபோக்கல் லென்த்தை வந்து இதுதான் வந்து சேஞ்ச் பண்ணுது ஐ லென்ஸ் வந்து அக்கார்டிங் டு த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸோ இதுதான் நம்மளோட ஐனா ஸோ இந்த பக்கம் பார்க்குற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருந்துச்சுன்னா அதோட ஃபோக்கல் லென்த் வேறு மாதிரி இருக்கும் இங்கே இருந்துச்சுன்னா அதோட ஃபோக்கல் லென்த் வேறு மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபர் ஆகும் ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோ தான் ஹியூமன் ஐஸ்க்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு கொஞ்சம் தான் மெயின் பார்ட்ஸ்லாம் இருக்குது ஒரு டைம் நீங்கள் இதையும் பார்த்துக்கோங்க டயக்ராமையும் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீரியல் மசில்ஸ் அது அந்த மசில்ஸு நெக்ஸ்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் கார்னியா ஒரு அந்த நமக்கு பிளாக்குக்கான லென்ஸு நெக்ஸ்ட் இரிஷு அப்புறம் பியூப்பிள் அதுக்கப்புறம் ஸ்க்ளியரியா வந்து அவுட்டரில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது ரெட்டினா அப்படிங்கிறது உள்ள இதை இது சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆப்டிக் டிஸ்க் அப்படிங்கிறது லாஸ்ட்டு அதாவது அந்த நர்வ்ஸ்லாம் போகல அது ஸோ ஆப்டிக் நர்வ்னால் இது ஓகேவா ஆப்டிக் அப்படின்னாவே வந்து நம்ம ஐஸ்லாம் குறிக்கும் ஓகே லிம்போடனில் என்ன பார்த்தோம் கார்னியா அதுக்கப்புறம் இரிஷ் பியூப்பிள் ரெட்டினா ஐலென்ஸ் சீரியல் மசில்ஸ் மொத்தம் சிக்ஸ் இருக்குது ஸோ இந்த சிக்ஸுமே ஓரளவுக்கு நம்ம நல்லாவே பார்த்தாச்சு நீங்கள் ஓரளவுக்கு சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட புக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கிளான்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த வீடியோ மூலியமாகவே நீங்கள் கிளான்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்